ஓம் சக்தி. டென்மார்க் பிரண்டாபதி அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்பாள் ஆலய மகா சிவராத்திரி விஞ்ஞாபனம். அன்பார்ந்த அம்பிகை அடியார்களே, நிகழும் சுபகிருது வருடம் 18/2/2023 சனிக்கிழமை லிங்கேஸ்வர பெருமானுக்கு மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல சர்வலோக மாதாவாகிய ஸ்ரீ அபிராமி அம்பாளுடைய திருவருளும் ஆசியும் கைகூடியுள்ளது. அன்று மாலை 5 மணிக்கு விசேட யாக பூஜையுடன் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து 4 கால விசேட அபிஷேக தீப ஆராதனைகளும் நடைபெறும். அம்பிகையின் அடியார்கள் அனைவரும் வருகை தந்து 4 கால யாக பூஜைகளில் கலந்து கொண்டு லிங்கேஸ்வர பெருமானுக்கு விரதமிருந்து திருவருளை பெற்று உய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 4ஆம் கால பூஜை முடிவடைந்த பின் பாரணை விரதம் அனுஷ்டிக்கப்படும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. சிவராத்திரி பற்றிய சிறு குறிப்பு. நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது. சந்திரன் வளரும் நாட்கள் 15, தேயும் நாட்கள் 15. நம் மனமும் இப்படித்தான். ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும். அடுத்த நாளே அது எதற்கு, அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும். அடுத்த நாளே விட்டேனா பார் என்று அதே ஆசையின் மீது லயிக்க ஆரம்பித்துவிடும். இப்படி நிலையில்லாமல் இருப்பது மனம். மனித மனம் ஒருநிலைப்பட தியானம் அவசியம். அலைபாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும். அப்படி கட்டி போட்டாலும் சந்திரனின் சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துதான் இருக்கும். அதையும் ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும். அதற்காக சிவனை வழிபடும் உகந்த நாளே சிவராத்திரி. இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர். லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும். ஒரு முட்டை படம் வரையுங்கள், அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை, சுற்றி சுற்றி போய்கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் சிவனும், முதலும் முடிவும் இல்லாதவர். மனிதர்களுக்கு அப்படி இல்லை. நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது. இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பல பிறவிகளை தருகின்றன. சிலர் 7 பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்வர். 7 பிறவி என்பதே சரி. நம் பாவக்கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம். பிறவி சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதற்கு ஒரு மந்திர வார்த்தையை சொல்லியிருக்கின்றனர் முன்னோர். அதுதான் அன்பே சிவம். பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும். சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவனை பூசை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிப்பார் அந்த ஈஸ்வரன். எனவே பக்தர்கள் அனைவரும் டென்மார்க் அபிராமி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் சிவராத்திரி சிறப்பு பூசைகளில் தவறாது பங்கேற்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நேரில் வந்து பூசைகளில் பங்கேற்க இயலாத அன்பர்கள் யூடியூப் மூலமாக நேரடி ஒளிபரப்பை இருக்கும் இடத்தில் இருந்தே கண்டு பூசைகளில் ஆன்லைன் மூலமாகவும் பங்கு பெறலாம் என்ற தகவலை தெரிவிப்பதில் மகிழ்கின்றோம். அன்பர்கள் அனைவரும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி த
தங்களின் மேலான ஆதரவை வழங்கிட வேண்டுகின்றோம். இப்படிக்கு டென்மார்க் அருட்பெருந்திரு அபிராமி உபாசகி அடியார்கள் பேரவை. ஓம் சக்தி.